மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களும் ஊழியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த தொடர் போராட்டத்திற்கு என்ன காரணம்? பூங்குழலி, கடந்த 6வது நாட்களாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய பேராசிரியர்களும் அதே போல ஊழியர்களும் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது காட்சியில் வந்து பார்க்க முடிகின்றன. கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து தற்போது வரை இங்கே பணிபுரக்கூடிய பேராசிரியர்களும் சரி ஊழியர்களும் சரி ஊதியம் வந்து வழங்கப்படவில்லை. இந்த காமராஜர் பல்கலைக்கழகமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் வந்து சிக்கியிருப்பதாக பேராசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உரிய சம்பளத்தை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக பேராசிரியர் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் வந்து மாணவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது கடந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்வை வந்து அவங்களுடைய இந்த விடைத்தாளை வந்து திருத்தும் பணி தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆசிரியர்களுடைய போராட்டத்தினால் அந்த பணி வந்து முற்றிலும் வந்து முடங்கி போயிருக்கின்றன. இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் கேட்கலாம். சார், உங்களுடைய பிரதான கோரிக்கை வந்து என்ன சார்? சார், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கூட்டமைப்பின் குழுவின் சார்பாக டாக்டர் முத்தையா, முதுநிலை துணை பதிவாளர், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சொல்கிறோம். கடந்த 2 மாதங்களாக ஆசிரியர், அலுவலர், ஓய்வூதியர், குடும்ப ஓய்வூதியர் யாருக்குமே சம்பளம் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. இது காரணம் நாங்கள் வந்து இப்போ துணைவேந்தர் அவர்களை பலமுறை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம், நேரில் விவாதிச்சிருக்கிறோம். கடந்த ஓராண்டாகவே இந்த பிரச்சனை, நிதி பிரச்சனை எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கு. ஆனால் துணைவேந்தர் தனது பொறுப்புகளை துறந்து இதுக்கு சரியான பதில் கூறாமல், இதற்கான தீர்வுக்கான நடவடிக்கைகளுக்கும் முன்னெடுக்காமல், எந்த பதிலும் கூறாமல் நீங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி வந்து பணி நிறுத்த போராட்டம் அறிவிப்பை பண்ணி இன்றைக்கி 6வது நாள் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நிதி பற்றாக்குறைக்கு என்ன காரணம் சார்? நிதி பற்றாக்குறைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் பேசப்படலாம். பல்கலைக்கழகத்தில் வந்த வருமானத்தை வந்து அந்த செலவினங்களை வந்து கட்டுப்படுத்தாமல் நிதி விதிமீறல்களோடு வரக்கூடிய பல ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் செலவழித்தது ஒரு மிகப்பெரிய காரணமாக நாங்கள் கருதுகிறோம். ரிசிப்ட் சைடில் இன்னொரு அரசாங்கத்திலிருந்து நிதியை பெறுவதற்கான விஷயத்தில் உள்ளாட்சி தணிக்கைத்துறையினுடைய ஆட்சேபனைகள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ உள்ளாட்சி தணிக்கைத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆட்சேபனைகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்தாலுமே கூட, இங்கேருந்து அலுவலகத்திலேருந்து கோப்பு ரீதியாக நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்தாலுமே கூட உள்ளாட்சி தணிக்கைத்துறை வந்து அதை ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் உள்ளாட்சி தணிக்கைத்துறைக்குமான ஆட்சேபனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாள்வதற்கு எங்களுக்கு ஒரு உயர்மட்ட குழு வேணும். அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய ஹை லெவல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அந்த கமிட்டி மூலியமாக இந்த உயர் உள்ளாட்சி தணிக்கைத்துறையின் தடைகளை எல்லாம் நீக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கவர்மெண்ட் தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் என்ன இப்ப கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம்னா, இப்ப இங்க வந்து நிர்வாகம், பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து ஒரு செயலற்ற தன்மையில இருக்கு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதனால இப்ப நாங்க தமிழக முதலமைச்சருக்கு இது மூலம் நாங்க என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம்னா, தற்காலிகமாக இம்மிடியேட்டாக டிசம்பர், ஜனவரி, வரும் பிப்ரவரி மாதங்களுக்கான ஊதியத்தை பிறப்பிப்பதற்கான ஆணையை எங்களுக்கு பிறப்பிச்சு கொடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீண்டகால தீர்வாக வந்து, ஒன்று, நீங்கள் தமிழக பல்கலைக்கழகத்தில், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை அரசு அண்டர்டேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ரிசிப்டையுமே நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நிதியில் வந்து நீங்கள் அரசாங்கம் நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது வரக்கூடிய நிதியுமே நீங்களே அரசாங்கமே கையாளுங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கையாக. பூங்குழலி, பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டிய நிதி அனைத்துமே வந்து வறண்டு போயிருப்பதாகவும், அதீத நிதியுடைய பற்றாக்குறை இருப்பதாகவும், கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக ஊதியம் வந்து பெறப்படவில்லை. எனவே உடனடியாக அந்த பாதிக்கப்படக்கூடிய பேராசிரியர்களுக்கும் சரி ஊழியர்களுக்கும் சரி ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றன. அதை வலியுறுத்தி இன்று 6வது நாட்களாக உழைப்பு போராட்டத்தில் வந்துட்டு ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.